ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு பௌர்ணமி, அதனால மாமா வந்து கோயிலில் ஹெல்ப் கூப்பிட்டாரு. நான் பாருங்க, பெருமாள் கோயில், சாந்த பெருமாள் திருக்கோயில், இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கு. பிள்ளையார் பாருங்க, பிள்ளையார் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இங்க பாத்தீங்களா, நமக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒரு குட்டி வந்துடுது பாருங்களேன். சின்ன குட்டி, மியா குட்டி, ஒரு குட்டீஸ் கூடத்துக்கு ஒரு ஹலோ சொல்லு. எங்க குட்டீஸ்க்குலாம் ஒரு ஹலோ சொல்லு. கரெக்டா சொல்லிட்டியே. ஆமா, சாந்த பெருமாள், சாந்த பெருமாள் பாருங்க. அப்படி எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. மாமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பௌர்ணமி பூஜைக்கு. இதான் சத்யநாராயணா, சத்யநாராயணா பூஜை தான் பண்ண போறாரு. பெருமாள் கோயில், பெருமாள் பாருங்க. பாருங்க, சக்கரத்தாழ்வார் புதுசாக வச்சுருக்காங்க. சக்கரத்தாழ்வார் இங்கே இப்போ தான் வச்சாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி. இந்த பக்கமும் இருக்கும், இன்னும் கண்ணாடி வைக்கலை. இப்போ பாருங்கள், நவ கிரகம், 9 கிரகம், குரு, புதன், சுக்கிரன், சூரியன், அங்காரகன், ராகு, சனி, கேது. நீ என்ன என்னையே சுற்றி சுற்றி வர, எதுக்கு என்னையே சுற்றி சுற்றி வர, என்ன உனக்கு என்ன, எதுக்கு என்ன சுற்றி வர, என்னை எதுக்கு சுற்றி வர, பூனை குட்டி, பூனை குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குட்டீஸ். இது என்னையே சுற்றி வந்துடா. அப்புறம் ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் பாருங்க. இங்க பாருங்களேன், இந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். நல்லா என்ன பண்ண போறான் பாருங்க, குடும்பமும் சந்தனம் எல்லாம் இட போறான் சுவாமிக்கு. இவனும் ஹெல்ப்புக்கு வந்திருக்கான். அதே சின்ன வயசுலயே கோயில் ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லது. பாருங்க குட்டீஸ் தேவநாதன் எப்படி ஹெல்ப் பண்றா பாருங்க, விளக்குக்கெல்லாம் கும்பிடுறான். இந்த சின்ன வயசுலயே அவன் எப்படி பண்றான் பாருங்க. தேவநாதன் நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 7th பார், 7th தான் படிக்கிறான். 7th படிக்கிற பையன் எவ்வளவு அழகா வைக்கிறான் பாருங்க. குங்குமம் சந்தனம், குங்குமம் வச்சுட்டு போடா கண்ணப்பா, குங்குமம் வச்சுட்டு போடா கண்ணு. அது மாதிரி சின்ன வயசுலயே பக்தி வந்ததுதான் நமக்கு. கோயில எப்படி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலும் பக்தி தானா வரும். குட்டீஸ் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு மாமா, குருக்கள் மாமா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சத்யநாராயணா பூஜை 6:30 ஆரம்பிச்சிடுவாரு. கலசம், கலசத்துல தேங்காய், மாவில கலசத்துக்குள்ள தண்ணியும் பன்னீரும் விட்டார். நான் பார்த்தேன் அங்க. கீழே பாருங்க, அரிசி, அரிசி போட்டுக்கார் பாருங்க. மஞ்சள், அட்சத, மணி, தேவநாத் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்றான் குழந்தை. இந்த சின்ன வயசுல அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கு பாத்தீங்களா. சின்ன வயசுலயே வந்துடணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசுலயே பக்தி வந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரி, நான் மீதி வேலையை நான் பார்க்குறேன். ஓகேவா, பை. சுவாமிக்கு பூ போடுறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக போடுறாரு பாருங்க. 6:30 ஆரம்பிக்கணும் பூஜை. டைம் வந்து 5:30. அழகாக பூஜை ஏற்பாடு நடக்குது பாருங்க. சத்யநாராயணா பூஜை மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இது வரும். இந்த பூஜை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணோம் சுவாமி கோயிலில். குட்டீஸ் பாருங்க, தேவநாத் எப்படி வேலை செய்கிறான் பாருங்க.
ஒவ்வொரு பேக்லேயும் ரெண்டு வெத்தலை, ரெண்டு பழம், பூ, பாக்கு, ஒரு கேசரி, ஒரு ரவா ஸ்வீட்டு எல்லாத்தையும் போட்டு போட்டு வைக்கிறான் குழந்த. என்ன இந்த ஆன்டி புதுசாக வந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, பூவெல்லாம் பிச்சு போடுறாங்க. தேவநாத் தேவநாத் எப்பவும் போல் ஹெல்ப் பண்ணுறான். இந்த ஆன்டி பாருங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. முன்னாடியே போட்டேன். பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கவர்லாம் பேக்லாம் ரெடி ஆயிடுச்சு, கலசு வச்சு விளக்கு வச்சு. கத்திரிக்கோள் அங்கே இருக்கு மாமா, அந்த படியில் வச்சுட்டேன் பாருங்க. எல்லோரும் உட்கார்றதுக்கு உட்கார்றதுக்கு எல்லாம் போட்டாச்சு. இங்கெல்லாம் வந்து எல்லோரும் உட்காருவாங்க. 6:30 பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நமஸ்காரம் பண்ணுறது, இப்படி நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான் குட்டீஸ். பூஜைக்கு ரெடி பண்ணதை பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சத்யநாராயண பூஜை முடிஞ்சிருச்சு நல்லபடியாக.